பையன் தெரியுமே. தங்கமணி ஸ்கியர். Good morning, Thangamani. Hi, Akka. Very, very good morning. Have a nice day. Thank you. அப்படி இருக்கிறீங்க. நல்லா இருக்கிறேன் அக்கா. ஓகே. இன்னைக்கு நிறைய பத்திரிகைகள் கிடைத்திருக்கிறது கையில். கைகளில் அந்த செய்திகளை வந்து நாங்கள் சொல்ல போறோம் அக்கா. ஓகே. இந்த கொஞ்ச காலமாவே பார்த்தா உடனே சந்தோஷமாவே இருக்கும் இந்த பேப்பர்களை. அவ்வளவு நல்ல விஷயம் தான் உடனே முன்னுக்கு தெரியும். ஏகத்தமாய் விலைகள் அதிகரிப்பு, மக்கள் அவதி, எரிவாயு எரிபொருளை பெறுவதற்கான வரிசைகளும் தொடர்கின்றன என்று சொல்லி வீரகேசரியின் பிரதானமான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது அக்கா. நேற்று இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஒரு 8 மணி போல பெட்ரோல் தேடி திரிஞ்சேன். இருக்கிற நேரத்துல கொஞ்சம் எங்கேயாவது அடிக்கடி அடிப்பவேன்னு சொல்லி அந்த நாவலையில பின்பக்கம் ஒரு செட்டில் இன்னொரு விஷயம் ஆமாக்கா, காலையில தான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், இங்கேயே பெட்ரோலுக்கு நின்ற வரிசையில கத்தி குத்து ஒருவர் பலியா. ஓ, ரெண்டு பேருக்கு இடையிலான வாக்குவாதம், ஒரு த்ரீ வீல் காரருக்கும் ஒரு மோட்டார் பைக் காரருக்கும். ஐயோ, வாயை கவனமா வச்சுக்கணும் அக்கா, இப்ப பிடிக்கல. எரிவாயு விலையை 4,199 ரூபாயாக அதிகரித்தது லாஃப் என்று சொல்லிக்கணும் ஒரு செய்தி வந்திருக்கா. நேற்றைய தினம் இந்த குண்டை தூக்கி தலையில போட்டிருந்தாங்க போல. பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை நடத்த வந்த மக்களை இறங்கிவிடாது தடுத்த போலீசார் என்று சொல்லி ஒரு செய்தியக்கா. இது யாழ்ப்பாணத்துல வந்து பதிவாகி இருக்கு. பிரதமர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தவர் அதனால நேற்று நல்லூர்ல கும்பிட இருந்தவர் பிறகு போய் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில கும்பிட்டு இருந்தார். ஆனா அதுக்கும் வந்து பல பேர் வந்து சொல்லி இருந்தவே மேலாடைகள் கிளட்டாமல் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்று சொல்லி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜித சீனாரத்ன அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். மட்டுமா தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கு தட்டுப்பாடாதான் இருக்கு. வரிசையில் காத்திருந்த 2 முதியவர்கள் உயிரிழப்பு கண்டி கடவத்த பகுதியில் வந்து சம்பவம் அமக்கா. மண்ணெண்ணையை பெற்றுக் கொள்வதற்கான வரிசையில் நின்றவர்கள் தானக்கா இந்த மாதிரி உயிரிழந்திருக்கு. மொத்தம் இந்த வரிசை காரணமாக கண்டியில், கடவத்தையில், அப்புறம் நேற்று நிட்டம்போயில் என்று சொல்லி இந்த போலின் சாவுகள் என்று பார்த்தால், வரிசை சாவுகள் என்று சொல்லி பார்த்தா 3. இந்த பெரியவர்கள் என்ன செய்யணும்டாக்கா, பல பாவமான விஷயங்கள் இந்த டைம்ல வந்து நடக்குது. வீடுகள்ல இருக்கிற அந்த சின்னாக்களை வந்து வெளியே வெயில்ல அனுப்ப கூடாதுன்றதுக்காகவும், மற்ற வேலைகள் அவை பார்க்கட்டும், நாங்க சும்மா தானே இருக்கிறோம், போய் லைன்ல நின்றதை வாங்குவோம்னு சொல்லியும் போய்தான் இந்த மாதிரியான இறப்புகள் வந்து பதிவாகுது. அந்த ஒவ்வொருவருடைய மனநிலையும் வந்து எப்படி மாறிட்டு பாத்தீங்களா, எவ்வளவு பாவம். சர்வகட்சி மாநாட்டை புறக்கணிக்கும் JVP என்று சொல்லும் ஒரு செய்தி வந்திருக்கிறதுக்கா. இவ்வளவுதான் இன்றைய தினம் வழியாக இருக்கும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான பக்கத்தில் வந்திருக்கிற, அதாவது முதல் பக்கத்தில் வந்திருக்கிற செய்திகளாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை என்ன சொல்லுதுண்டா, பொருளாதார நெருக்கடியை தீர்க்காதாம், சர்வகட்சி மாநாட்டிற்கு எதிர்ப்பு வலுக்கிறது, பிரதான எதிர்கட்சிக்கு இதுவரை அழைப்பில்லையாம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கா. ஓகே. பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வந்த மக்களை பஸ்ஸில் இருந்து இறங்க விடாது தடுத்த போலீசார், மக்கள் வீதியில் படுத்து போராட்டம். பஸ்ஸுக்கு பின்னுக்கு ஒரு அம்மா படுத்திருக்கிறான், விடமாட்டேன் விடமாட்டேன் மாதிரி அந்த போட்டோ வந்து வந்திருக்க. பிரதமரை வரவேற்கும் பதாதைகள் தீக்கிரை, போலீசாரின் நடவடிக்கையால் ஏற்பட்ட விபரீதம் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கா. ஓகே. பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து விதவிதமா நடந்துதான் இருக்கு. நல்லூரை தவிர்த்து மாவை கந்தனிடம் சென்ற மகிந்த இறுதி நேரத்தில் மாற்று ஏற்பாடு என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கா. ரைட், அதான் நாங்க சொன்னது. நல்லூரை பிளான் பி வந்து மாவட்டபுரம். சிங்களவரை ஏமாற்றிய காலம் முடிந்து விட்டது, இனியும் இனவாதம் எடுபடாது சுமந்திரன் எம்பி வந்து சொல்லியிருக்கிறார். மதிய உணவு பொதி 400 ரூபாய் வரை செல்லலாம், உச்சம் தொடவுள்ள உணவுப் பொருட்களின் விலைகள் தொடவுள்ள இல்ல உச்சம் தொட்ட. டீ ஒன்றே 100 ரூபாவாம், அதாவது மில்க் டீயே 100 ரூபாவாம், பிறகு என்ன கதைக்கிறீங்க? நாங்க மறந்துட்டோம் டீ குடிக்கிறோம். அது நல்ல விஷயமாயும் இருக்கிறேன், டீ குடிக்காம இருக்கிறது நல்லது. ஏன் காசு கொடுத்து பிரச்சனை வாங்குவா? எரித்ததன் சாபமே மின் துண்டிப்பு, ரிஷாத் பதிவுதீன் தெரிவிப்பு. ஐயோ,
இதே விஷயத்த நேற்று என்னோட ஒரு அம்மா பேசினாக்கா, நான் முதல் இருந்த வீட்டுக்காரம்மா, அவ வந்து இதே கதையை சொன்ன எனக்கு. அது ஹெட்லைனா மாறி இருக்கு, கேட்கப்படுது போல. மயங்கி விழுந்து மரணிக்கும் மக்கள் நேற்றும் ஒருவர் உயிரிழப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறதுக்கா. சிங்களவரோடு சேர்ந்து வாழ்வதா பிரிந்து வாழ்வதா என தமிழ் மக்களிடம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த தயாரா அரசுக்கு ஸ்ரீதரன் எம்பி வந்து சவாலா மக்கள். இலங்கையை சோமாலியாவாகும் மக்கள் தயாராக வேண்டும் ராதாகிருஷ்ணன் எம்பி வந்து சொல்லியிருக்கிறார். மனிதாபிமான சில நடவடிக்கைகளை பார்க்கக்கூடியதா இருந்தது. இந்த மாதிரி பெட்ரோல் ஷெட்ல லைன்ல நிக்க கூடியவங்களுக்கு நேற்று முன்தினம் நினைக்கிறேன் ஒரு ஓஐசி ஒரு ஆள், போலீஸ் ஓஐசி ஒரு ஆள் தண்ணீர் விநியோகம் செய்து கொண்டிருந்தார், பாட்டில்கள்ல கொடுத்து கொண்டிருந்தார். அப்படியான நடவடிக்கைகள்லாம் இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமா இருக்கும். ஆனா இப்ப அவருக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் அதை செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா அந்த டீஹைட்ரேட் ஆகிறதா, முக்கியமாக வரிசைகள்ல 3-4 மணித்தியாலங்கள் நிற்கும் போது, வெயில்ல இருக்கும் போது, உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி தன்மை இல்லாம போற நேரத்துலதான் இந்த மயக்க நிலை அதுவே உயிரிழப்புக்கும் காரணமாக அமையும். எனவே கொஞ்சம் இப்ப இந்த லைன்ல ரெண்டு தான் பொருட்களை வாங்கணும் என்ற நிலை இருக்கிற நேரத்துல தயவு செய்து கைகள்ல ஒரு தண்ணி போதலையும் கொண்டு போங்க. அதான் கடிச்சு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுவும் நல்லது, சாப்பிட்டு குடிச்சு கிடிச்சிட்டு அதெல்லாம் இல்லைன்னீங்கன்னா நல்லது. இந்த நேரத்துல அந்த டக்குன்னு ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியா வந்துட்டாங்க, சமோசே பேட்டிஸ் ரோஸ் என்று சொல்லி பெட்ரோல் ஷெட் கணக்குக்கு போகலாம். என்ன நாங்க கூடிய சீக்கிரம் போமாக்கா, எங்கேயாவது ஒரு பிசினஸ் செய்து ஆகணும், இப்ப வேற வழி இல்லை. கடலை மிட்டாயாவது பெரும்பாலும் நடத்துவதற்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, நடந்தே தீரும் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த செய்தியை தொடர்ந்து தமிழன் பத்திரிகை வந்து என்ன சொல்லுதுன்னாக்கா, விலைவாசி எகிறியது, பால்மா உள்நாட்டு பால்மா தேநீர் லாப் சமையல் எரிவாயு குடிநீர் போத்தல்கள் முகக்கவசம் பழங்களின் விலைகள் உயர்ந்தன சொல்லி அப்படி அந்த படங்களையும் போட்டு பெரிய ஹெட்லைன் உண்டாடிச்சிருக்கேன். மக்கள் சர்வதேச அழைப்புகளுக்கான தொலைபேசி கட்டணம் உயர்வு, நாங்கெல்லாம் ஐடென்டிக்கலாம், நாங்கெல்லாம் வாட்ஸ்அப் வைபா. அரிசி விலைகளும் அதிகரிக்கலாம் ஆலை உரிமையாளர்கள் தெரிவிப்பு என்று சொல்லி செய்து வந்திருக்க. அரிசி விலையும் அதிகரிச்சு போய் தான் கிடக்கு, நாங்க வீடுகள்ல இந்த விதைக்கிறது வச்சிருந்த எல்லாம் கூத்தி தான் இப்ப சாப்பிடுறோம். இனி விதனும் இல்ல. எரிபொருள் வரிசையில் தொடரும் மரணங்கள், நேற்றும் முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு, அந்த செய்தி எல்லாத்திலையும் வந்திருக்கா. உக்ரைனுக்கு ஆதரவாக இலங்கை குரல் கொடுக்க வேண்டும், மேற்குலக நாடுகளின் தூதுவர்கள் கூட்டாக வேண்டுகோள் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 நாடுகள் வேண்டுகோள் விடுத்திருக்காம, அதுலயும் அந்த 1-2 நாடுகள் இருக்குதானே, சரியில்லாத விலையில் செய்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு மீறி புரட்சி ஏற்படும், புலனாய்வு பிரிவினர் அரசுக்கு அறிக்கை, நாட்டின் நிலைமை மோசம் என்கிறார் ராஜித எம்பி. இது என்னவோ வாஸ்தவம் தானக்கா, ஒரு அளவுக்கு தான் ஜனத்தால பொறுக்கலும், அந்த மாதிரி நடக்க போகுது போல கிடக்கு, ஏதாவது ஒன்று நடக்கணும், நல்லதா நடக்கணும். காகித தட்டுப்பாட்டினால் சுற்றறிக்கைகள் இனி வாட்ஸ்அப்பில் பல இடங்களில் மின்கட்டண பட்டியல் இல்லை, இதை நாங்க எப்போ செய்துட்டோம், நாங்க வாட்ஸ்அப்ல பல குரூப்புகள் இருக்கிறோம். மின்கட்டண பட்டியல் என்று சொல்லும் போது ஞாபகம் வந்தது 50 தலை கூட்ட போறாங்களா, அப்படி ஒரே ஒரு விளக்கு இருந்தா தான் 2000 10,000 அப்படியா, 10,000 வந்தா 17,000. நாங்க அந்த லைனையும் கொஞ்சம் துண்டிச்சான் போதும், நான் சொல்ற மாதிரி தான் குப்பில் ஆம்புதான் இனி எங்களுக்கு சரியாகும், அதுக்கும் மன்னனை இல்லையே, எங்க போவ மாண்டவரே. அது சரி, கடைசியில கையை நீட்ட வேண்டியதான் கடவுளே, என்ன காப்பாத்து என்றுதான் போகணும். புத்தகங்கள் அச்சிடுவதிலும் சிக்கல் நிலைமை வரலாம், அரசாங்க அச்சக துணைக்களும் சுட்டிக்காட்டு, அதுவும் மனமன வாட்ஸ்அப்ல நீங்க படிப்பீங்க, ஒரு விரைவிலே இல்லை வாடிக்கையாளர்கள் வருகை குறைவால் பெரிதும் பாதிப்பு, மரக்கறிகள் தேக்கம் விலைகளும் வீழ்ச்சியா, மக்கா மரக்கறி மட்டும்தான் இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்ற நிலைமையில இருக்குது, அதுவும் அப்படியும் கூடிரும், வெங்காயம் உருளைக்கிழங்கு அதுகளுக்கும் விலை ஊடுத்தான் இருக்கு. இவ்வளவு செய்திகளும் மக்கள் இன்றைக்கு தமிழன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. கந்தர் என்ன கதைக்கிறாருண்டா, இப்போ வரிசையில் நிற்கவும் பயமா இருக்குதுங்கோ, மயங்கி விழுந்து செத்துருவோம், முதலெண்டா மயங்கி விழுந்தா தண்ணியை தெளிச்சு எழுப்புவாங்க, இப்ப கேஸ் முடிஞ்சிடும், முடியாட்டியும் எங்கேயாவது எடுத்துக்கொண்டு போயிருவாங்களா, செத்துட்டானு. தமிழ் மிரர் பத்திரிகைக்கா
புத்தாண்டுக்கு பொருட்கள் வாங்கவே சென்றேன், இந்தியாவில் இருந்து திரும்பிய பெசல் வந்து தெரிவித்தாராம். எனக்கு தெரியலக்கா, விரத விழா இதை சொல்லியே ஆகணும். இன்றைய தினமாக்க இது வேற, இது வேற. இல்லைங்க, பத்திரிகை ஸ்தாபனம் நடத்துகிற விருது விழா இது. இன்றைக்கு இன்னொரு விருது விழாவும் இருக்கு. அரச வானொலி விருது. ஓகே, நிறைய கதை கூட நாளை கதைவோம். இன்றைக்கு மாலை இடம் பெறுகிறது. அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் ஆட்சியாளர் ஆரம்பிக்க வேண்டும், சஜித் தெரிவிப்பு தயாராக விருங்கள் என்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்க ஒரு செய்தி. அக்கா, ஜனாதிபதி செயலகத்தில் இரு தடவைகள் பதற்றம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கா. இது கடந்த 18ஆம் தேதியே தான் இந்த பதற்றம் வந்து நடந்திருக்கு. மோட்டார் சைக்கிள் சவாரி இடைநடுவில் இடைநிறுத்தம் விரிவான விளக்கம் அளித்தது பலீஸ் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கா. பெரும் சர்ச்சையாமக்கா, இந்த சவாரி இடையில நின்றது. மீரிகமுவில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த மோட்டார் சைக்கிள் சவாரி வந்து கற்பட்டி ஊடாக அனுராதபுரத்தை வந்து சென்றடையணும். ஆனால் அது வந்து இடையில எங்கேயோ நின்றுட்டு, அதனால பெரும் சர்ச்சைகள் பிரச்சனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாரேக்கு செந்தில் நன்றி நவீன்டார் என்று சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கு. இலங்கைக்கு வந்து ஒரு பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலரை வந்து கடனாக கொடுத்தது தானே இந்தியா. ஆமா, அதுக்காக வந்து அவர் நன்றி சொல்லி இருக்கிறார். அம்மாக்கா, நாங்க நல்ல கடமை உணர்ச்சியோடு உள்ளவர்கள். ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவர் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சு என்று சொல்லி இன்னொரு செய்தி. மக்கா, புது ஆயுதங்களோடு உலாவும் புது படை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. நாட்டுல வந்து அங்கங்கே வந்து அக்கா இப்ப நிறைய பேர், நிறைய எஸ்டிஎஃப் பிரிவினர் சனிக்கிழமை எல்லாம் ஒவ்வொரு இடங்களிலும் நின்று கொண்டிருந்தாங்க. அந்த பயங்கரமான சத்தம் எழுப்புற மோட்டார் சைக்கிள் மோட்டார் பைக் அப்படித்தானே. அடுத்தக்கா இந்த மின் விளக்குகள், திரை மின் விளக்குகள் இருக்குதானே, அது எங்கேயுமே இப்ப இல்ல. எல்லா இடத்துலயும் வந்து இந்த கொள்ளை அது இது சொல்லி பல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குதான். அவங்களை வந்து கண்காணிக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான ஆக்கள் வந்து சுத்தி கொண்டிருக்கிறவன். ஆள் வைத்து தந்தையை வெட்டி கொன்ற மகன் கூலிக்காரனும் மகனும் வந்து கைது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கா. எங்க நடந்திருக்குன்னா, மட்டக்களப்பு கரடியனார்ல, நல்ல மகன் அப்படித்தான் இருக்கணும். மண்ணெண்ணைக்காக நின்று மயங்கி சுருண்டு விழுந்த பெண் என்று சொல்லினும் ஒரு செய்தியும், பாரத்தின் இறுதியில் வரிசைகள் கரையும் எதிர்பார்க்கிறது. ஞாயிறு டீசல் வருகிறது, இதேதான் போன கிழமையும் சொன்னவே. திங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையை வந்து எரிபொருளுக்கும் கேஸுக்குமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். நீங்க வந்து பழைய மாதிரி இருக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னவே நேதரியா. அப்படித்தான் நம்பிக்கொண்டு நானும் தெரிஞ்சேன், ஆனா நடக்கவே இல்லை. தங்கம் எகிறியது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அது எப்ப எகிறையில்ல? 1,54,000 கடைசி நேரங்கள்ல ஏதாவது தேவைப்பட்டாலும் கூட அதுகளையாவது வச்சு ஏதாவது செய்யலாம். ஆனா சும்மா கொண்டு போய் களவு கொடுத்துருவாதீங்க. அதனால தயவு செய்து வரிசைகள்ல நிக்கிறதுக்கு போற நேரங்கள்ல இந்த மாதிரி காதுகள்ல கழுத்துகள்ல தங்கங்களை போட்டுக்கொண்டு இந்த காலகட்டத்துல போறது தவிர்க்கிறது நல்லா. ஏன்னா நாடு முழுக்க நிறைய நிறைய கொள்ளை சம்பவங்கள் பதிவாகி கொண்டுதான் இருக்கு. அடுத்த கால எங்களை ஏரியாவில்தான் கடந்த வாரத்துல இப்படி ஒரு சம்பவம் பதிவானது. ஓட்டோல வந்து 5 பேர் நாவலையில் இருக்கிற பெட்ரோல் செட்ல பெட்ரோல் கொடுத்து கொண்டிருந்தாங்களா, மடக்கி குத்தி அடிச்சு போட்டுட்டு இருந்து அவங்க வச்சிருந்தாசல் அப்படி ஓடிட்டாங்க. எங்களை மிருகான பள்ளி சார்ந்த அது தொடர்பான விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வருகிறோம். எங்களை ஏரியாவில இந்த மாதிரி நடந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறது. இலங்கையிலேயே வந்து மிருகான போலீசார் தான் நம்ம திருமான போலீஸ் சொல்லி சொல்லுவாங்க. ரைட், அதனால ஏரியா ஏரியா. ஓகே, இவ்வளவு செய்திகள் தான். இன்னொரு செய்தியும் இருக்கக்கா. இந்திய மீனவர்கள் 6 வந்து விடுதலை. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார். விருதுகளை பெற்று எங்களுக்கு பெருமையை சேர்க்க வேண்டும் எங்களுடைய வானொலிக்கு என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டக்கா. நாளைக்கு சந்திப்போம். நிறைய கதைக்கும் இருக்கு, நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 தங்கமணி.